Thank you.
Thank you.
Hello everyone. Today we'll talk about Acts chapter 24. The captain of thousand, he saved Paul and he put him in the court. But there was a big fuss with Jews, and Jews, they wanted to kill Paul. உறவினர் அவர் இந்த சேனாதிபதியிடம் இந்த காரியத்தை அறிவித்தார். இது நிமித்தமாக அவர் பவுலை தேசாதிபதியாக பேலிக்ஸ் இடத்தில் அனுப்பினார். 200 காலாட்படைகள் மற்றும் குதிரை வீரர்கள், மொத்தம் 270 பேர் அவர்கள் பவுலோடு கூட அனுப்பப்பட்டார்கள். தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் அனனியா என்னும் ஆசாரியரும் கூட வந்தார். அவர்கள் பவுலின் மீது குற்றம் சாட்டினார்கள். அப்படி என்றால் என்ன அற்புதமான காரியம் என்னவென்றால், 24 verse 24 to keep Paul and to let him have liberty, and that he issued a forbid none of his acquaintance to minister or come unto him. And after certain days, when Felix came with his wife Drusilla, which was a Jewess, sent for Paul and heard him concerning the faith in Christ. And as he reasoned of righteousness and temperance, எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பயம் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகரை அவனை அழைத்து அவனுடனே பேசினான். பேலிக்ஸ்க்கு பவுலினுடைய விசுவாசம் தெரிந்தது. பேலிக்ஸினுடைய மனைவி ஒரு யூத ஸ்திரீயாக இருந்தாள். So she knew well about all this stuff. But when we think about all this before the Lord, Felix, பேலிக்ஸ்க்கு தேவனை குறித்து அறிவதற்கும் கிறிஸ்துவை குறித்து பேசுவதற்கும் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்றால் பேலிக்ஸினுடைய மனைவி ஒரு யூத ஸ்திரீயாக இருந்தாள். அவளுடைய இருதயத்தை திறந்து அவளால் சுவிசேஷத்தை கேட்டிருக்க முடியும். ஆனால் பேலிக்ஸ் பவுலை அநேக முறை அழைத்ததுக்கு காரணம் பணத்திற்காக. துருசில்லா என்பவள் யூத பெண்ணாக இருக்கிறாள். அவள் விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கலாம். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது மிகவும் வருத்தப்படும் காரியமாக இருக்கிறது. நான் சந்தித்த மக்கள், நான் சில மக்களை சந்திக்கும் பொழுது அவர்களை அடிக்கடி சந்திக்க முடியாமல் இருக்கும். ஆனால் சில மக்கள் யாரெல்லாம் அவர்களை சந்திப்பது கடினமாய் இருக்கிறதோ, இருபது முப்பது நிமிடம் கழித்து இவரை சந்திப்பது கடினமாக இருக்கும் என்று அவரை சந்தித்த உடனே அவருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக முயற்சி செய்வேன். ஆனால் அவர்கள் அவ்வாறு நினைக்க மாட்டார்கள். சுவிசேஷத்தை கேட்பது முக்கியம் அல்ல என்றுதான் நினைப்பார்கள். பேலிக்ஸும் அவர் பணத்தில் தான் ஆர்வம் உள்ளவராய் இருந்தார்.
அவர் மற்ற காரியத்தில் ஆர்வமுள்ளவர்களாய் இருந்தார்கள். நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் எனக்காக அநேக காரியங்களை செய்தார். அதில் ஒன்று 1962 மே மாதத்தில் என்னுடைய வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. நான் ஒகேஷனல் இராணுவத்திற்காக அப்ளை பண்ணி இருந்தேன். அதற்கு அப்ளை பண்ணுவதற்கு முன்பாக நான் எதை குறித்தும் நான் நினைக்கவில்லை. முன்பாக என்னுடைய மாமாவோடு நான் ஜப்பான் ஹிரோஷிமாவுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். அவர் ஒரு பிசினஸ் செய்கிறார், நான் அவரோடு இணைந்து வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லை. ஆகவே நாங்கள் அங்கு செல்வது கடினமாக இருந்தது. ஆகவேதான் பிறகு நான் இராணுவத்திற்கு சேர வேண்டும் என்று நினைத்தேன். அங்கு நான் 7 வருடம் தங்கினேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆயத்தம் செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால் நான் அந்த தேர்வில் தோல்வியடைந்தேன். ஆனால் நான் கடினமாக முயற்சி செய்தால் 5 வருடம் 7 வருடம் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு 5 வருடம் 10 வருடம் கழித்து வாழ்வதற்கு எனக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் இல்லை. அப்பொழுதுதான் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். எதற்காக நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்? என்னுடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே சரியாக நடைபெறவில்லை. ஆகவே நான் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன். தேவனை நோக்கி பார்த்தேன். 1962 மே மாதத்தில் நான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு தேவனுடைய வழி நடத்துதலை பெற்று நான் ஊழிய பள்ளிக்கு சென்றேன். ஊழிய பள்ளிக்கு பிறகு நான் அக்கோப்தும் சங் பள்ளிக்கு சென்றேன். நான் இராணுவத்திற்கும் சென்றேன். நான் கிம்சனுக்கு பிறகு சென்றேன். இந்த நாட்களில் எல்லாம் என்னை சுற்றி தேவன் இல்லை. என்னை தவிர இயேசுவை தவிர வேறு யாருமே எனக்கு பக்கத்தில் இல்லை. ஆகவே நான் தேவனை சார்ந்து இருக்க வேண்டியதா இருந்தது. ஒவ்வொரு முறையும் தேவன் என்னை வழி நடத்தும் பொழுது முதல் முறையாக என் மூலமாக ரட்சிப்பை பெற்ற மக்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் மாற்றம் அடைவதை நான் பார்க்கும் பொழுது தேவன் அவர்கள் மூலியமாக கிருபை செய்வதையும் என்னால் பார்க்க முடிந்தது. ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்கள் ஒவ்வொன்றாக கூடும் பொழுது தேவனுடைய கிரியை மிகவும் அற்புதமாக இருப்பதை என்னால் காண முடிந்தது. ஆனால் இயேசுவை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றுக்கொண்டு அவரிடம் இருந்து வழி நடத்துதலை பெறுவதற்கு முன்பாக என்னுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், அதன் பிறகு என்னுடைய இருதயம் எப்படி இருந்தது என்றால், எல்லா காரியத்தையும் தூக்கி எறிந்து விட்டு இயேசுவை மாத்திரம் சார்ந்திருக்கும்படியாக என்னுடைய இருதயம் இருந்தது. என்னுடைய நம்பிக்கை எல்லாமே இழந்து போனது. இயேசுவை தவிர வேறு எந்த நபரையும் என்னால் நோக்கி பார்க்க முடியாமல் இருந்தது. அதனுடைய அர்த்தம் நான் இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்த்தேன் என்று இல்லை. உண்மைதான், 28 என்னுடைய இராணுவ வாழ்க்கையில் சுவிசேஷத்தின் ஊழியராக வேலை செய்வது மிகவும் அற்புதமாக இருந்தது. நான் சுவிசேஷத்தின் ஊழியராக கிம்சனில் வேலை செய்த சமயத்தில் தேவன் என்னோடு இருப்பதை என்னால் காண முடிந்தது. அதுவும் மிகவும் அற்புதமாக இருந்தது. In 1962 நான் இதை பார்க்கும் பொழுது 60 ஆண்டுகள் ஆக போகிறது. இப்பொழுது நான் ரட்சிப்பை பெற்றதிலிருந்து கடந்த 60 ஆண்டுகளாக பாவத்திற்குள்ளாக வாழ்ந்த என்னை தேவன் ரட்சித்தார். அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவர் என்னை வழி நடத்தினதை குறித்து நான் பார்க்கும் பொழுது, அவர் என்னை அவருடைய மகனாக மாற்றினதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன் அவருக்கு. இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது. எனக்கு வயதாவதை குறித்து நான் வருத்தப்படவில்லை, ஏமாற்றமும் அடையவில்லை. ஆனால் நான் நினைத்தேன் எனக்கு ஏதோ 20 வயது ஆகிறது என்று. ஆனால் இப்பொழுது எனக்கு கிட்டத்தட்ட 80 வயது ஆக போகிறது. 50 வயது இருக்கும் பொழுது
நான் 60 வரைக்கும் தான் வாழ்வேன் என்று நினைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் எல்லாவற்றையும் சரி செய்து விட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனாலும் 70 வயதானாலும் 80 வயதானாலும் தேவன் எனக்கு இப்பொழுது வரைக்கும் ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் கிருபை செய்திருக்கிறார். அது நிமித்தமாக நான் நன்றிக்கிறேனாக இருக்கிறேன். தேவன் என் மூலியமாக கிரியை செய்வதை நான் பார்க்கும் பொழுது நன்றிக்கிறேனாக இருக்கிறேன். அநேக மக்கள் நமக்கு விரோதமாக பேசுகிறார்கள். நான் ஒரு போதகராக வேலை செய்யும் பொழுது இவை அனைத்தை எல்லாம் பற்றி பேசுவது எனக்கு கடினமாக இருக்கிறது, ஏதோ சாக்கு போக்கு சொல்வது போல் இருக்கிறது. ஆனால் அநேக காரியங்கள் இப்படித்தான் இருந்தது. ஆனால் கஷ்டத்தின் நேரத்திலும் தேவன் என்னோடு இருந்தார். என் மூலமாக செய்ய முடியாத காரியத்தை தேவன் எனக்காக நிறைவேற்றினதை நான் பார்க்கும் பொழுது நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருந்தேன். நம்முடைய சபையில், நம்முடைய ஊழியத்தில் அநேக ஊழியர்கள் வெளிநாடுகளில் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அநேக தேவனுடைய ஊழியர்கள் நம்மோடு இணைந்து வேலை செய்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் நான் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். Yesterday some brothers they came நேற்று சில சகோதரர்கள் வந்தார்கள். They said they bought some mountain அவர்கள் கூறினார்கள், தேதக் மலையில் அவர்கள் சில மலைகளை வாங்கினார்களாம். In the mountain when the brothers with whom we worked did the work of the gospel when they தேதக் மலையில் நாங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்கள் மறித்தார்கள் என்றால் அவர்களுடைய கல்லறையை நாங்கள் அங்கு வைப்போம். கிம்சன் நகரத்தில் அந்த இடத்தில் அதுக்கு அனுமதி இல்லை என்பதனால் நாங்கள் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டியதாய் இருந்தது. ஆகவே நாங்கள் பொது கல்லறையை உருவாக்க வேண்டியதாய் இருந்தது. தேவனை நேசித்த மக்கள் யாரெல்லாம் சுவிசேஷத்துக்காக கடினமாக உழைத்தார்களோ அவர்களை மலையில் புதைத்திருந்ததை நாங்கள் அவர்களுடைய கல்லறையை மாற்றி நாங்கள் ஒரு புது கல்லறையை உருவாக்க வேண்டியதாய் இருந்தது. இப்படிப்பட்ட காரியத்திலும் நம்முடைய ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை குறித்து நான் நேற்று நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய சகோதரர்கள் இதை ஆயத்தம் பண்ணும் பொழுது நான் நினைத்தேன், நான் அபார்ட்மெண்ட்டை குறித்து கவலைப்படக்கூடாது, ஆனால் நான் தேவனுக்கு நன்றிக்குரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமோ, ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டுமோ என்று நினைத்ததில்லை. ஒரு முறை கூட நான் நன்றாக வாழ வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை. ஆனால் நான் தேவனுடைய வேலையை மாத்திரம் செய்தேன். நன்றிக்குரிய விதத்தில் எனக்கு இப்பொழுது வயதாகிவிட்டாலும் தேவன் என்னுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வாதமான வழியில் நடத்துவதை பார்க்கும் பொழுது நன்றிக்குரியனாக இருக்கிறேன். இந்த வயதிலும் தேவனுடைய சுவிசேஷத்தின் வேலையை அவருடைய வார்த்தை பிரசங்கிக்கிறதற்கு தேவன் கிருபை செய்ததற்காக நன்றிக்குரியனாக இருக்கிறேன். தேவன் எனக்கு இப்படிப்பட்ட ஆரோக்கியமான சரீரத்தை கொடுத்தது நோக்கம் நான் அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக என்று நினைக்கிறேன். 24 அதிகாரத்தில் பேலிக்ஸ் தேசாதிபதி ரோமாபுரியினுடைய ஆளுநர் ஜப்பான்லிருந்து கொரியாவுக்கு ஆளுநரை அனுப்புவது போல ஏனென்றால் நீண்ட நாட்களுக்கு முன்பாக கொரியா ஜப்பானுக்கு கீழாக இருந்தது, அடிமையாக இருந்தது. இந்த பேலிக்ஸ் தேசாதிபதி அவர் ஒரு யூத ஸ்திரீயை திருமணம் செய்து கொண்டிருந்தார். அவர்களுடைய பெயர் துருசில்லா. அவருக்கு இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சரியாக நன்றாக தெரியும். அவர்களுக்கு இஸ்ரவேலை குறித்து தெரியும், ஆனால் இயேசுவை குறித்து தெரியாது. ஆனால் இந்த நபர் பேலிக்ஸ் அவர் மிகவும் கிருபைக்குரியவராக இருந்தார், கிருபை பெற்றவராய் இருந்தார். ஏனால் பவுல் அவரோடு இருந்தார். அவர் பவுலுக்கு விடுதலை கொடுத்தார். யாராவது பவுலினுடைய நண்பர்கள் வந்து பவுலை சந்திக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். எதை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு அவர் உத்தரவு கொடுத்திருந்தார். ஆனால் உண்மையிலேயே பேலிக்ஸ் அவர் என்ன செய்ய வேண்டும்,
அவர் பவுலுக்கு முன்பாக வந்திருக்க வேண்டும். நானும் ஒரு பாவி என்பதை கூறியிருந்திருக்க வேண்டும். ஆனால் துருசிலா அவருடைய மனைவி, எப்படி இந்த பாவ மன்னிப்பை, நீங்கள் பேசுகின்ற பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். எப்படி நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று கேட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த வாய்ப்பை இழந்து விட்டார். போதகர் கிசான் கிம், அவர் இப்பொழுது சுவிசேஷத்தின் ஊழியராக ஹாங்ஜு நகரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் ஒரு காலத்தில் குற்றவாளியாக கொலை குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருந்தார். அவருடைய நண்பர் ஒரு கொலையாளியை அவர் சந்தித்தார். அவர் கூட இருந்த குற்றவாளி, அவர்கள் இருவரும் ஒரே அறையில் இருந்தார்கள். அவர் 6 நபர்களை துப்பாக்கியினால் சுட்டி இருந்தார். ஆகவே அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த நபர் ஒரு நாள் அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார். அவர்கள் சிறையில் இருப்பதனால் அவர்களிடம் பாவம் இல்லை என்பதனால் இல்லை. ஆனால் இவரால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு பாவம் இல்லாமல் இருக்கிறார். ஆகியவை கிம் கிசான், அவர் எப்படி நானும் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அந்த குற்றவாளியிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கூறினார், அவர் பாவம் செய்தேன், நான் அநேக மக்களை கொலை செய்தேன், ஆனால் எல்லா பாவமே மன்னிக்கப்பட்டது என்று அவர் கூறினார். சிறைச்சாலையில் அவர் பாவ மன்னிப்பை குறித்த புஸ்தகங்களை பெற்றார். அதன் பிறகு அதை வாசித்து அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். அவர் சிறைச்சாலையில் இருந்தார் சமாதானமாக. அவர் என்னை வெளியே அனுப்புங்கள் என்று எதுவுமே கேட்கவில்லை. ஏனென்றால் அவர் நினைத்தார், நான் 6 பேரை கொலை செய்ததனால் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று நினைக்கவில்லை என்பதனால் அவர் ஜாமீனுக்காக கூட அவர் அப்ளை செய்யவில்லை. அவர் பாவ மன்னிப்பின் ரகசிய புத்தகத்தை வாசித்து அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். இவர்கள் இருவரும் ஒரே அறையில் தங்கியிருந்தார்கள். ஆனால் இவருக்கு இது தெரியவில்லை. அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார் என்று கிசான் கிம் கேள்விப்பட்ட சமயத்தில் அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். இவரும் கூட பாவம் செய்திருக்கிறார். அவர் நிமித்தமாக அவர்களுடைய குடும்பம் அநேகம் பேர் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்காக இவர் வருத்தப்படுகிறார். அவருக்கு குற்ற மனசாட்சி இருந்தது. ஓ, நான் இப்படியே மறித்தேன் என்றால் அவ்வளவுதான், நான் ஒரு முறைதான் மறிக்க முடியும், இருமுறை மறிக்க முடியாது. இவ்வாறுதான் அவர் கூறிக்கொண்டு கிசான் கிம் வாழ்ந்து கொண்டிருந்தார் குற்ற மனசாட்சியோடு. ஆனால் கிம் கிசான் சகோதரர் சிறையில் இருக்கும் பொழுது அந்த சகோதரர் மூலியமாக பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட பொழுது அவர் மிகவும் நன்றிக்குரியவராக இருந்தார். ஓ, அதே பாவ மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கிசான் கிம் நினைத்தார். இந்த குற்றத்தின் நிமித்தமாக அவர் அநேகம் பேருக்கு கஷ்டத்தை கொடுத்ததினால் அவருக்கு அந்த குற்ற மனசாட்சி இருந்து கொண்டே இருந்தது. அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. நாம் மறித்தோம் என்றால் அவ்வளவுதான், ஒரு முறை மறிப்போம், இருமுறை அல்ல. ஆகவே கிம் கிசாங், அவர் அந்த நபர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார் என்று கேட்டு அதன் பிறகு இவரும் இந்த பாவம் நான் மன்னிக்கப்பட வேண்டும், இந்த பாவ மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்ற ஒரு பெரிதான ஆசை கிம் கிசான்குள்ளாக இருந்தது. ஆகவே அவர் கேட்டார், நீங்கள் எவ்வாறு பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள் என்று. அவர் வேதாகமத்தை வாசித்ததே இல்லை. ஆகவே அவரால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆகவே அவருக்கு அந்த வேதாகமம் என்பது வேறு பாஷையை போல் இருந்தது. நீங்கள் பேசுவதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, எனக்கு கொஞ்சம் விளக்கி கூறுகிறீர்களா என்று கிசான் கிம் கேட்பார். அவர் அதை விளக்கி கூறினாலும் அவரால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் சொல்வதை இவரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஓ, நான் சொல்வதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
அவரிடம் ஒரு புத்தகம் இருந்தது. அதை அவர் எடுத்து அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு பாவ மன்னிப்பில் இருந்து விடுதலை பெறுவது மீண்டும் பிறப்பது என்ற புத்தகம். நீங்கள் இதை வாசித்த பிறகு எனக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் சரியா என்று கூறினார். அதன் பிறகு இவர் மத்தியான நேரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அந்த புத்தகத்தை அவர் வாசிக்கும் பொழுது அது மிகவும் நன்றாக இருந்தது. ஓ, இவ்வளவுதானா, என்னால் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. சாயங்கால நேரத்திலும் எல்லாரும் தூங்கிவிட்டார்கள், ராத்திரி நேரத்தில் இவர் மட்டும் தனியாக அந்த புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருப்பார். அவர் கொஞ்சம் நேரம் வாசிப்பார், அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் சில காரியங்களை அவருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனுடைய அர்த்தம் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன? அதன் பிறகு அவருக்கு அருகாமையில் அந்த நபர் தூங்கி கொண்டிருப்பார், தயவுசெய்து இதை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்பார். இல்லை, நாளைக்கு நாளைக்கு என்று சொல்வார். இல்லை இல்லை, தயவுசெய்து இதை விளக்கி கூறுங்கள், இதை விளக்கி கூறுங்கள் என்று கூறுவார். இதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்பார். ஓ, இதனுடைய அர்த்தம் இதுதான் என்று இந்த நபரும் விளக்கி கூறுவார். இவ்வாறு அவர் அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இரு முறை செய்தார். இரவு வந்தது, எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சாயங்கால நேரம் மிகவும் நன்றாக இருந்தது இவருக்கு. அதிகாலை உதித்தது. அவர் இரவு முழுவதும் வாசித்த அந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய இருதயத்துக்குள்ளாக வந்தது. அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதை அவருடைய இருதயத்தில் அவரால் உணர முடிந்தது. அப்பொழுது போதகர் கிம் கிசாங், அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் முழு உலகத்தையும் அவருடைய கரத்தில் பெற்றது போல் அவர் உணர்ந்தார். அவர் நினைத்தார், ஆமாம், இனிமேல் எனக்கு வாழ விருப்பம் இருக்கிறது, நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று நினைத்து அப்பொழுதிலிருந்து அவருடைய வாழ்க்கை அதிகமாக மாற்றம் அடைந்தது. அவர் சிறையில் இருந்து வெளியே வரும் காலம் வந்தது. அவர் 3 மாதத்துக்கு சிறையில் இருந்து வெளியே வருவதற்கு 3 மாதத்துக்கு முன்பாக அவர் 16 ஆண்டுகளாக அந்த சிறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதிலிருந்து இப்பொழுது அவர் வெளியே வர வேண்டும். அவர் நினைத்தார், நான் திரும்ப சென்றேன் என்றால் நான் வெளியே சென்றேன் என்றால் திரும்பவும் சிறைக்குள்ளாக வருவேன். ஏனென்றால் சிறையில் இருக்கும் சிறப்பான நபர்களே, கிறிஸ்தவ தலைவர்கள், கத்தோலிக்க தலைவர்கள், அவர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு பரிசுத்தவான் போல் இருந்தார்கள். நான் சிறையில் இருந்து வெளியே சென்றேன் என்றால் நான் திரும்பவும் உள்ளே வரமாட்டேன் என்று கூறுவார்கள். ஆனால் திரும்பவும் திரும்பவும் அவர்கள் உள்ளே வருவார்கள். ஓ, அவர்களே திரும்ப வருகிறார்கள் என்றால் நானும் சிறைக்கு திரும்ப வருவேன் என்று நினைத்தார். அவர் உணர்ந்தார், அவருடைய வாழ்க்கையை அவர் மூலமாக அவரால் வழி நடத்த முடியாது என்று. அவருக்கு தேவனுடைய வார்த்தை மீது எந்த நாட்டமும் இல்லாமல் இருந்தது. அந்த புத்தகத்தில் இருக்கும் பின்னாடி முகவரியை வைத்து அவர் எனக்கு ஒரு கடிதாசியை எழுதினார். பதினாறு ஆண்டுகளாக அவருடைய தகப்பனுடைய முகத்தை அவர் பார்க்கவே இல்லை. அவருடைய அப்பாவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் இவர் நினைத்தார், இல்லை, என்னுடைய அப்பாவை நான் அவ்வாறே பார்க்க முடியாது, அப்பா எனக்கு உங்களை பார்க்க விருப்பம் இருக்கிறது. He wrote a letter to his father saying, ஆகவே அவருடைய அப்பாக்கு ஒரு கடிதாசியை அனுப்பினார். அப்பா, நான் இங்கே வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர் சிறையிலிருந்து விடுபட்டு வெளியே வந்தவுடன் அவர் என்னுடைய இடத்திற்கு வந்தார், என்னுடைய சபைக்கு வந்தார். சகோதரர் கிம் கிசாங், அவர் நம்முடைய இடத்தில் வந்து தங்கும்படியாக இருந்தார். 1 வருடம் கழித்தும் அவர் சிறைக்கு செல்லவில்லை என்பதனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். 1 வருடத்திற்கு பிறகு நான் ஊழிய பள்ளியில் அவரை இணைத்தேன். அவர் ஊழிய பள்ளியில் இருந்து தேர்ச்சி பெற்ற நாளில் நாங்கள் அவருக்காக ஒரு நல்ல சகோதரியை நாங்கள் பார்த்து அவர்களோடு அவர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் ஒரு போதகராக மாறினார். அவர் சுவிசேஷத்தின் வேலையை ஒரு விலையுயர்ந்த இருதயத்தோடு அவர் செய்து வருகிறார். தேவன் நமக்கு எதை கொடுக்க விருப்பமா இருக்கிறார்?
அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். ஆகவே நம்மால் தேவனோடு ஒரே இருதயம் உடையவர்களாக இருக்க முடியும். மக்கள் ரட்சிப்பை பெறுவதற்காக நாங்கள் காரியங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேசாதிபதி ஆகிய பேலிக்ஸ் அவருக்கு பவுலை சந்திப்பதை தவிர வேறு எந்த ஒரு சிறந்த சந்தர்ப்பமும் இருந்திருக்கவே முடியாது. அவருக்கு நன்றாக தெரியும், அவருடைய மனைவியும் ஒரு யூத ஸ்திரீயாக இருந்தால், விசேஷித்த விதமாக அவருக்கு எப்பொழுது வேண்டும் என்றாலும் அவர் பவுலை சந்தித்திருந்திருக்கலாம். ஏனென்றால் அவருக்கு இவர் பொறுப்பாளராய் இருந்தார். ஆனால் பேலிக்ஸ்க்கு அவருடைய ஆவிக்குரிய பிரச்சனை குறித்து தெரியவில்லை. அவருக்கு பவுலிடம் இருந்து சில பணம் மாத்திரம்தான் தேவையாய் இருந்தது. ஆகவே பவுலை அவர் அநேக முறை அழைப்பார், அவரிடம் இருந்து பணத்தை பெறும்படியாக அவர் முயற்சி செய்தார். ஆனால் அவருடைய ஆவிக்குரிய பிரச்சனை குறித்து அவர் சிந்திக்கவே இல்லை. பவுலை அவர் ஏதோ சந்திப்பார். அவர் பவுலை சந்தித்தாலும் அவரால் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அவருடைய இடத்தை அவருக்கு பின் வரும் நபருக்கு கொடுத்தார். அவர் சிறைச்சாலையில் இருந்தார், அவருக்கு அருகாமையில் இருந்தார். வேதாங்கம கருத்தரங்கை அவர் சிறை அதிகாரிகளோடு அவர் இணைந்து செய்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். அவருடைய வேலை முடிந்த பிறகு அவருக்கு அருகாமையில் இந்த நபரை இருக்க செய்திருக்கலாம். இருந்தாலும் நமக்கு சரியாக தெரியாது. நான் முதலாவது ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சமயத்தில் நான் முயற்சி செய்த எல்லாவற்றிலும் தோல்வியடையும்படியாக தேவன் செய்தார். என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இதை அனுமதித்தார் என்று நினைக்கிறேன். எனக்கு மாத்திரம் அல்ல, ஆனால் தேவன் இந்த உலகத்தை நேசித்ததினால் நீங்கள் யாராக இருந்தாலும் தேவன் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக வாய்ப்பை கொடுக்கிறார், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்படியாக வாய்ப்பை கொடுக்கிறார். பேலிக்ஸ் அவர் ரோமாபுரிக்கு செல்லும் பொழுது ஒரு ஆளுநராக அவர் பவுலை விட்டிருந்திருக்கலாம் அல்லது கொலை செய்திருக்கலாம். ஏனென்றால் அவர் அந்த சூழ்நிலையில் இருந்தது நிமித்தமாக அவருக்கு இதை குறித்த ஒரு சரியான அறிவு இருந்தது. இந்த டாக்டரனை குறித்தும் அனைத்து காரியங்களும் அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே தேவன் பேலிக்ஸ்க்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணியிருந்தார் அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கு. ஆனால் பேலிக்ஸ் அவருடைய வாழ்க்கையை விட அவர் பணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் பவுலிடம் பேசினதுக்கு காரணம் அவர் பணத்தை பெறுவதற்காக, அவருடைய ஆவிக்குறி வாழ்க்கை குறித்து அவர் சிந்திக்கவில்லை. இவ்வாறுதான் அந்த காரியம் முடிந்தது. அவர்களால் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு நித்திய ஜீவனை பெற முடியவில்லை. இது எவ்வளவு ஒரு வருத்தமான காரியம். இந்த உலகத்தில் நம்மால் ராஜ்யத்தை குறித்து பார்க்க முடியாது, அந்த உலகத்தை நமக்கு தெரியாது. ஆகவே பேலிக்ஸை போல அந்த ராஜ்யத்தை அவர்கள் விட்டு செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அநேக மக்கள் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை இழந்து போகிறார்கள் பேலிக்ஸை போல. சமீபத்தில் நான் சில கட்டுரைகளை நாளை என்ற பத்திரிகையில் பெற்றேன். நம்முடைய சபையில் ஒரு பெண் இருந்தார்கள். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்ட பிறகு அவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் ஒரு முறை என்னை பார்க்கும்படியாக வந்தார்கள். நான் என்னதான் சொன்னாலும் அவர்கள் 2 வருடம் கழித்து அவர்கள் விவாகரத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஏன் விவாகரத்தை பெற்றுக் கொண்டீர்கள் என்றால் அவங்களுடைய சுவாபம் வித்தியாசமாக இருந்தது. சுவாபம் வித்தியாசமாக இருந்ததுனால் நீங்கள் விவாகரத்தை பெறுவீர்களா? நீங்கள் வேணும் என்றாலும் அவரோடு வாழ்ந்து பாருங்கள் போதுகிறேன் என்று அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் கூறினேன்,
உங்களுடைய இடத்தில் தொலைக்காட்சி இருந்ததென்றால், உங்களுக்கு சத்தமான ஒரு சத்தம் இருந்ததென்றால், நீங்கள் உங்களுடைய டெலிவிஷன் உங்களுடைய டிவியை தூக்கி போடுவீர்களா, அல்லது நீங்கள் உங்களுடைய சத்தத்தை கம்மி பண்ணுவீர்களா? உங்களுடைய ஏசி அதை நீங்கள் ஆன் பண்ணும் பொழுது மிகவும் குளிராக இருந்ததென்றால், நீங்கள் அதை தூக்கி எறிவீர்களா, அல்லது அதனுடைய டெம்பரேச்சரை மாற்றுவீர்களா? அதே மாதிரி தான் தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது மனிதர்கள் மிகவும் ஒரு வித்தியாசமான விதத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏசியே அவ்வளவு விலை உயர்ந்ததில்லை, இருந்தாலும் அதற்கு ஒரு ரிமோட் இருக்கிறது. தேவன் நம்மளுடைய இருதயத்தை சரி செய்வதற்கு ஒரு ரிமோட்டை வைத்திருக்க மாட்டாரா? நான் அவருடைய கணவரை வரும்படியாக அழைத்தேன். 6-7 வருடம் வாழ்ந்த பிறகு அந்த கணவர் விவாகரத்தை பெற்றது நிமித்தமாக வருத்தப்பட்டார். அந்த கணவர் கூறினார், When I think about what I did against my children, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நான் செய்த காரியத்தை நினைத்து பார்க்கும் பொழுது, பிறகு நான் அந்த தம்பதியரை கேட்டும் பொழுது, நீங்கள் ஏன் விவாகரத்தை பெற்றீர்கள் என்று கேட்ட சமயத்தில், நான் மிகவும் நல்லவள், நான் மிகவும் அற்புதமானவள் என்று நினைத்தேன். அவள் இல்லாமல் நான் வாழ முடியும் என்று நினைத்தேன். மிகவும் முக்கியமான காரியம், என்னுடைய மனைவி என்னை விட 5 மடங்கு சிறப்பவர்களாக இருந்தார்கள். ஆகவே வேறு வழி இல்லை, நாங்கள் விவாகரத்து பெற வேண்டியதா இருந்தது. பிறகு அந்த சகோதரி கணவரிடம் கூறினார்கள், நாம் ஒன்றாக இணையலாம் என்று கூறினார்கள். ஆனால் அந்த கணவர், இல்லை, நான் அப்படி என்றால் நான் விவாகரத்து பெற்றிருக்க மாட்டேனே என்று கூறினார். அதன் பிறகு மனைவி, இல்லை, நாம் ஒன்றாக இணையலாம் என்று கூறினார்கள். கணவர் திரும்பவும் நம்முடைய சபைக்கு வந்தார். அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். நான் அநேக புத்திசாலிகளை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் மிகவும் சிறந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றாக இணையும் பொழுது, நான் அவர்களுக்கு அருகாமையில் இருந்தேன். அந்த காரியம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அந்த தம்பதியரும் மகிழ்ச்சியாக இருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. நான் அந்த பாட்டிமாவும் சந்தோஷப்படுவதை பார்த்தேன். எல்லாரும் சந்தோஷப்பட்டதை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 10 வருடம் ஆகிவிட்டது இந்த காரியம் நடந்து. அவர்கள் இப்பொழுது ஒரு நல்ல, ஒரு சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்கி அவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னை போன்ற நபர் ஒன்றும் இல்லாதவன் நான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னை விட மிகவும் சிறந்தவர். இயேசுவை சந்தித்த பிறகும் மக்களுக்கு அவர்களை குறித்து சரியாக தெரியாது. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஏதோ வெளிப்படையாக மாத்திரம்தான் செய்வார்கள். பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அநேக வருடங்கள் கடந்து சென்றது. நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது நான் மிகவும் நன்றிக்குரியனாக இருக்கிறேன். ஏனென்றால் அநேக மக்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள். விவாகரத்தினுடைய 30-40% இருக்கிறது. ஆனால் நம்முடைய சபையில் விவாகரத்து 0.01% இருக்கிறது. அநேக மக்கள் விவாகரத்தை பெற்றிருந்தாலும் அவர்கள் ஒன்றாக இணைந்து விடுவார்கள். இதை குறித்து நான் பார்க்கும் பொழுது நன்றிக்குரியனாக இருக்கிறேன். இந்த காரியம் நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து நம்மை விவாகரத்தை நோக்கி வழி நடத்தவில்லை. ஆனால் சாத்தானுடைய கிரியை நம்மளுக்குள்ளாக இருப்பதுதான் நம்மை விவாகரத்தை பெற செய்கிறது. ஆனால் சில மக்கள் அந்த விவாகரத்துக்குள்ளாக அவர்களை பார்ப்பார்கள். அதை அவர்கள் நோக்கத்தோடு செய்யவில்லை என்றாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது.
ஆகவே அந்த காரியம் அவர்களையும் பாதிக்கும், மற்றவர்களையும் பாதிக்கும். ஆகவே பேலிக்ஸ் அவர் பவுலை சந்தித்தார், அவர் இயேசுவை சந்தித்து அவர் பாவ மன்னிப்பை பெற்றிருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் பேலிக்ஸ் அவர் பணம் மாத்திரம்தான் தேவைப்பட்டது. அவரை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பரிதாபமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை இயேசுவை விட மிகவும் முக்கியமாக நாம் நினைக்கிறோம். சிறந்த கார், சிறந்த வீடு வேண்டும் என்று நினைக்கிறோம். நன்றாக சாப்பிட்டு நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மக்களுக்கு இதுதான் மிகவும் நோக்கமாக இருக்கிறது. அநேக மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை குறித்தோ அல்லது அவர்களுடைய ஆத்மாவை குறித்தோ, அவர்களுடைய ஆத்மா குறித்தோ அல்லது அவர்களுடைய இருதயத்தை குறித்தோ அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. அவர்கள் அவர்களுடைய ஆத்மா சிறப்படைய அவர்கள் முயற்சிக்கவில்லை. பேலிக்ஸ் இயேசுவை விசுவாசிக்காமல் அவர் மறித்திருந்தால், ஓ நாம் பவுலை சந்தித்த சமயத்தில் நான் ஏன் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒரு தாழ்மையான இருதயத்தோடு இவ்வாறு அவர் வருத்தப்பட்டிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். நாம் சிறந்தவர்கள் என்பதனால் நாம் ரட்சிக்கப்படவில்லை. நாம் ஆனால் நாம் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்முடைய இருதயத்தை தாழ்மையாக்கினார், தேவன் நம்முடைய இருதயத்தை உடைத்தார். நம்முடைய கைகளை நாம் மடக்குவது போல நம்முடைய கழுத்தை நம்மால் மடக்க முடியும், நம்முடைய முதுகை நம்மால் மடக்க முடியும். இது மிகவும் சிறப்பான காரியம் அல்லவா? நம்முடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திற்கும் கூட தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதை விட ஆசீர்வாதமான காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் தாழ்மையான இருதயம் உடையவர்களாய், நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய சபையினுடைய சகோதர சகோதரிகளுக்கு, நம்மை சுற்றி இருக்கும் மக்களுக்கு நாம் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது நான் எவ்வளவு நன்றிக்குரியவனாக இருக்கிறேன் என்பதை என்னால் விவரித்து சொல்ல முடியாது. அந்த தம்பதியர் அவர்கள் மிகவும் நன்றாக இருக்கிறார்கள். அந்த சகோதரி அவர்கள் மிகவும் சிறந்தவர்கள் என்று நினைத்தார்கள். இந்த சகோதரரை சந்திக்கும் பொழுது அவர் மிகவும் புத்திசாலியாக இருந்தார். அவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் அவர்களுக்கு ஞானம் இருந்தது, ஆனால் இயேசுனுடைய அன்பு இல்லை. அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர்கள் சபைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் இப்பொழுது அவர்கள் சபைக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதை பார்க்கும் பொழுது அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறதை காண முடிகிறது. நம்முடைய இருதயத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை சந்திக்கும் பொழுது, இயேசு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வரும் பொழுது, நாம் சின்ன பெரிய பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது அது நம்முடைய திட்டத்தின் பிரகாரமாக வேலை செய்யவில்லை என்றாலும், நாம் இயேசுனுடைய இருதயத்தோடு வாழும் பொழுது அவர் நம்மை விட மிகவும் ஞானவான். அப்பொழுது இது மிகவும் சிறப்பாக இருக்கும். தேவன் நமக்கு இந்த அற்புதமான கிருபையை நம் மீது ஊற்றி இருக்கிறார். பேலிக்ஸ் அவருக்கு பணம் தான் தேவையாக இருந்தது. அவருக்கு இது நன்றாக தெரிந்திருந்தாலும் அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுதளித்து விட்டார். அவர் பவுலை ஒரு கைதியாக தான் விட்டார். பேலிக்ஸினுடைய நிலைமையை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு மிகவும் ஒரு அழிவுக்குரிய காரியமாக இருந்தது அவருக்கு, பேலிக்ஸ்க்கு. நான் ஒகேஷனல் இராணுவத்தில் தோல்வி அடைந்த பொழுது எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது நான் நினைத்து பார்க்கும் பொழுது தேவன் என்னை பாவ மன்னிப்பை பெரும்படியாக செய்ததனால்தான் அதை அவர் எனக்கு அனுமதித்தார். இதைவிட சிறந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடந்ததில்லை. நான் இதை குறித்து நினைத்து பார்க்கும் பொழுது தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் இவ்வளவு பெரிய கிருபையை அவர் என் மீது ஊற்றினார். தேவன் பவுல் தொடர்ந்து வித்தியாசமான மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். சேனாதிபதி, நூற்றுக்கு அதிபதி,
பேலிக்ஸ் பிரதான ஆசாரியர் இவ்வாறு அநேக மக்கள் இருந்தார்கள். நானும் கூட நானும் அநேக மக்களை வித்தியாசப்பட்ட மக்களை சந்திப்பேன். நேரத்துக்கு நேரம் நான் ஜனாதிபதிகளை சந்திப்பேன். நான் அவர்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று நான் சிந்திப்பேன். நான் பொருளாதாரத்தை குறித்து பேசுறதா அரசியலை குறித்து பேசுறதா இது எனக்கு பயனற்றது. ஜனாதிபதிகளுக்கு அநேக காரியங்கள் தெரியும். ஆனால் இந்த சுவிசேஷத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் சுவிசேஷத்தின் கிரியை அவர்கள் ருசி பார்த்ததில்லை. ஆகவே நான் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதியை சந்திக்கும் பொழுது சுவிசேஷத்தை அறிவிப்பேன். நான் ஜனாதிபதிகளை சந்திக்கும் பொழுது நான் எவ்வளவு நன்றிக்குரியவனாக இருக்கிறேன் என்று என்னால் விவரித்து சொல்ல முடியாது. ஜனாதிபதி போயின் அவர் அவருடைய வாழ்க்கையை அதிகமாக மாற்றம் பெற்றார். இந்த ரட்சிப்பை பெற்ற பிறகு அநேக வாலிபர்களுடைய அமைச்சர்கள் அவர்கள் நேரத்துக்கு நேரம் நம்முடைய நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வார்கள். போதகர் பாங்வான் கிம் அவர்கள் அங்கு சென்ற சமயத்தில் அவர் வாலிபர்களுடைய அமைச்சரை நம்முடைய உலக முகாமுக்கு அழைத்து வந்தார். அப்பொழுது அந்த அமைச்சர் நான் வருவேன் என்று கூறினார். ஆகவே மிஷனரி பாக் பாங்வாங் அவர் நம்முடைய நம்மிடம் இதை அறிவித்தார். அதன் பிறகு திரும்பவும் வாங்கல் என்று கூறின சமயத்தில் எனக்கு வேலை இருக்கிறது, என்னால் வர முடியாது என்று அவர் கூறினார். ஏனென்றால் அந்த அமைச்சர் மிகவும் பிஸியாக இருந்தார். அவருக்கு திரும்பவும் வர்றதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று அவர் பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தான் அமைச்சனுடைய தோழன் அவர் வந்தார். அவர் பெனியினுடைய ஜனாதிபதியினுடைய மகன். யார் இவர் என்று அந்த அமைச்சரை கேட்டார். அவர் ஒரு போதகர், அவரே நீங்க இருக்கிறார். ஓ, அவர் என்னை கொரியாவில் நடக்கும் ஒரு முகாமுக்கு வரவேற்கும்படியாக அவர் இங்கு வந்திருக்கிறார். எனக்கு அங்கு செல்ல விருப்பம் இருக்கிறது, ஆனால் இப்பொழுது எனக்கு அநேக வேலை இருக்கிறதுனால என்னால் போக முடியாது. உனக்கு பதிலாக நான் செல்லட்டுமா என்று ஜனாதிபதியினுடைய மகன் கேட்டார். ஆமாம், கண்டிப்பாக எனக்கு பதிலாக நீங்கள் செல்லலாம் என்று கூறினார். அப்படித்தான் ஜனாதிபதியினுடைய மகன் இங்கு வந்தார் நம்முடைய முகாமுக்கு. நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் அதன் மூலியமாக ஜனாதிபதியினுடைய மகன் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். அவர் மிகவும் நன்றிக்குரியவராக இருந்து பெனியின்க்கு திரும்ப சென்றார். அவர்கள் இங்கிலாந்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள் விடுமுறைக்காக. அப்பொழுதுதான் அவர் கொரியாவுக்கு வந்தார். அவர் இங்கிலாந்துக்கு விடுமுறைக்காக செல்ல வேண்டும் என்று நினைத்தார். அவருடைய மனைவியிடம் கூறினார். போதகர் ஓக் சூ பார்க்கை கொரியாவில் சந்தித்ததை குறித்தும் அவர் கூறியிருந்தார். அப்பொழுது மனைவி கூறினார்கள், இந்த வருடம் போதகர் ஓக் சூ பார்க் இங்கு வருகிறார் என்றால் நீங்கள் அவரை வரவேற்கவில்லை என்றால் அது நன்றாக இருக்காது. ஆமாம், சரிதான். ஆகவே அவர் இங்கிலாந்துக்கு செல்லவில்லை. அவர்கள் பெனியில் நடந்த முகாமில் அவர்கள் கலந்து கொண்டார்கள். முதல் நாள் முகாமுக்கு பிறகு அவர் என்னை ஜனாதிபதியிடம் அழைத்து சென்றார். அவ்வாறுதான் நான் அந்த ஜனாதிபதியை சந்தித்தேன். அவருடைய மகனாக இருப்பதனால் அது மிகவும் கடினமாக இல்லை. அப்பொழுது ஜனாதிபதி போனியாய் அவரிடம் நான் சுவிசேஷத்தை அறிவித்தேன். அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஒரு நாள் நாங்கள் பெனியினில் முகாம் செய்த சமயத்தில் அநேக அமைச்சர்கள் வந்தார்கள். யார் இவர்கள் என்று நினைத்தேன். அதன் பிறகுதான் நான் கேள்விப்பட்டேன், ஜனாதிபதி தான் அவர் எல்லா அமைச்சர்களையும் அழைத்து கொண்டு நம்முடைய முகாமுக்கு வந்திருக்கிறார் என்று. அப்பொழுது ஜனாதிபதி அவருடைய உரையை கொடுத்தார். அது மிகவும் நீண்டதாக சென்றது. ஆகவே எனக்கு மிகவும் குளிராக இருந்தது. எனக்கு இரும்பல் இருந்தது. இரும்பாமல் அங்கு உட்காரவே முடியவில்லை. எனக்கு மிகவும் கடினமாக இருந்தது. அப்பொழுது ஜனாதிபதி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய கார் ஃபுல்லாக அவர் பொருளை கொடுத்தார். அதன் பிறகு அவர் உங்களுக்கு
நல்ல உணவை சாப்பிடும்படியாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்டை அவர் எங்களுக்கு கொடுத்தார். இவ்வாறு தான் அந்த ஜனாதிபதியும் கொரியாவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தார். அவர் அலுவலகத்தில் இருக்கும் பொழுது, ஜனாதிபதியாகி இருக்கும் பொழுது அவரால் வர முடியவில்லை கொரியாவுக்கு. ஏனென்றால் அவர் ஜனாதிபதியாகி இருந்து கொரியாவுக்கு வர வேண்டும் என்றால் அவருக்கு பாதுகாப்பு அதிகமாக செலவழிக்க வேண்டும். ஆகவே நான் அவரிடம் கூறினேன், உங்களுடைய ஜனாதிபதியினுடைய காலம் முடிந்த பிறகு நீங்கள் வாருங்கள் என்று. ஆகவே அவருடைய காலமும் முடிந்த பிறகு, ஜனாதிபதியாக இருக்கும் காலமும் முடிந்த பிறகு அவர் கொரியாவுக்கு வந்தார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதை பார்க்கும் பொழுது நாம் மிகவும் நன்றிக்குரியவர்களாக இருக்கிறோம். If he becomes the president again, அவர் மீண்டுமாக ஜனாதிபதியாக மாறினார் என்றால் அவர் பெனினை IYF னுடைய நாடாக மாற்றுவார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ரட்சிப்புக்கு பிறகு. அவர் ஜனாதிபதியான பிறகு அவர் செய்ய வேண்டிய காரியம் அநேகமாக இருக்கிறது. மக்கள் இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்பொழுது நான் செய்யும் வேலை, நான் இந்த சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வதை பார்க்கும் பொழுது, எப்படி இப்ப என்னை போன்ற ஒரு நபரால் ஒரு ஜனாதிபதியை சந்திக்க முடியும்? இதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஆனால் ஜனாதிபதியினுடைய மகன், அவர் அமைச்சனுடைய அலுவலகத்திற்கு ஏதோ வந்தார். ஆனால் போதகரை சந்தித்தார், அவர் எதற்கு இங்கு வந்திருக்கிறார், அவர் கொரியாவுக்கு என்னை அழைக்கும்படியாக வந்திருக்கிறார், உங்களுக்கு பதிலாக நான் செல்லட்டுமா, எனக்கு பதிலாக நீங்கள் செல்லலாம், இவ்வாறுதான் அந்த காரியங்கள் எல்லாம் நடந்தது. அந்த முகாமுக்கு பிறகு அவர் கொரியாவில் 2 வாரங்கள் தங்கியிருந்தார். நாங்கள் ஐக்கியம் செய்தோம், மிகவும் சிறப்பாக இருந்தது, நல்ல நேரத்தை செலவழித்தோம். அதன் பிறகு அவர் திரும்ப சென்றார். அவர் ஜனாதிபதியாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்றால் IYF-னுடைய வேலைக்கு அவருடைய இடம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்காக நான் தேவனுக்கு நன்றிக்குரியனாக இருக்கிறேன். அநேக மக்களுக்கு அவர்களுக்கு நல்ல நல்ல பதவி இருக்கும் பொழுது அவர்களால் எளிதாக சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். ஆனால் சில மக்கள், அவர்கள் பணத்திற்காக அவர்கள் உழைப்பார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்கும். பெரிக்ஸை போல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார், அவருடைய இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாரையும் விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெறும்படிக்கு செய்வதற்கு தகுதியுள்ளதா இருக்கிறது. நாம் ரட்சிப்பை பெறுவதற்கு தேவன் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார். பெலிக்ஸை போல ஜன தேசாதிபதிகள் அவர்கள் மிகவும் எளிதாக இதை பார்க்கிறார்கள். அவர்கள் பணத்தை தான் அதிகமாக சிந்திக்கிறார்கள். இவ்வாறு வாழ்க்கையில் ஒரு முறை கிடைக்கும் சந்தர்ப்பத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். அவர்களை பார்க்கும் பொழுது மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. இப்பொழுதும் கூட தேவன் நம்மை வழி நடத்துவதை பார்க்கும் பொழுது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வழி நடத்துவதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் நன்றிக்குரியனாக இருக்கிறேன். ஒரு முறை நான் அந்தோம்க்கு சென்றேன். சபையினுடைய திறப்பு விழாவை முடித்தோம். அதன் பிறகு அந்தோம் சபையில் நாங்கள் மதியான உணவை சாப்பிட்டோம். இரவு உணவுக்கு பிறகு நாங்கள் சோலுக்கு வர வேண்டும் என்று நினைத்தேன். நாங்கள் ஒரு பேருந்து பஸ்ஸில் சென்றிருந்தோம். ஆனால் அன்று நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். ஏனென்றால் நாம் திரும்பி வரும் வழியில் ஒரு சகோதரி அந்தோம் சபையினுடைய போதகர் மூலமாக அவர்களுடைய வீட்டுக்கு வர முடியுமா என்று அவர்கள் கேட்டிருந்தார்கள். ஆகவே நாங்கள் அவர்களுடைய வீட்டுக்கு சென்றோம். அது மலையில் உள்ளே இருந்தது. அவர்கள் ஆப்பிள் தோட்டத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கணவர் கிட்டத்தட்ட அவர் முடக்கப்பட்ட நிலையில் இருந்தார். இந்த சகோதரி அவர்கள் ரட்சிப்பை பெற்ற பிறகு அந்தோம் சபையில் அவர்கள் தனியாக அவர்கள் நீண்ட தூரம் நம்முடைய ஆராதனைக்கு வருவார்கள். கணவர் அதற்கு விரோதமாக இருந்தார். ஆனால் ஒரு நாள் கணவர் அவர் முன்பாக அவர் டிராக்டரை ஓட்டி கொண்டிருந்தார். மலையிலிருந்து கீழே விழுந்தார். அவருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டது. ஆகவே அவருடைய உடல் முடக்கப்பட்டு அவர் இப்பொழுது ஒரு
எதுவுமே செய்ய முடியாத படுத்த படுக்கையாக இருந்தார். நாங்கள் அங்கு 5 மணிக்கு சென்றிருந்தோம். படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்த சகோதரரை நான் பார்த்தேன். அந்த சகோதரருக்கு நாங்கள் சுவிசேஷம் தெரிவித்தோம். அவர் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார். அவர் படுத்த படுக்கையாக இருந்தார். அவருக்கு படுக்கை அந்த முதுகில் புண் ஏற்பட்டு இருந்தது. ஆனால் பிறகு நான் அவரை பார்க்கும் பொழுது அவர் சக்கர நாற்காலியை ஓட்டி கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. அவர் ஆப்பிள் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். மக்களை வேலை வாங்கி கொண்டிருந்தார். அவர் இப்பொழுது கிட்டத்தட்ட அவர் சுகத்தை பெற்றுக் கொண்டார். ஒரு முறை கூட நான் ஜெபித்தேன் அவருக்காக. அவருடைய சரீரம் இன்னும் ஆரோக்கியமானதை நான் கேள்விப்பட்டேன். இவர் இப்பொழுது அவர் எப்படி இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் அந்த சகோதரரை ரட்சித்ததினால் நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். ஒரு சின்ன சந்திப்பின் மூலமாக அவர் இயேசுவை குறித்து தெரிந்து கொண்டார். அவர் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டார். இதை குறித்தெல்லாம் நான் பார்க்கும் பொழுது தேவன் நமக்காக செய்யும் காரியத்தை நிமித்தமாக நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். இப்பொழுது கூட தேவன் ஓய்வில்லாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். என்னை போன்ற நபருக்கு கூட அவர் நம்மை போன்ற நபரை அவர் வழி நடத்த விரும்புகிறார். விசுவாசத்தை நோக்கி பார்ப்பதற்கு நம்பிக்கையும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை என்பது போல் இருந்தாலும் அவர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வழி நடத்துகிறார். நான் தேவனுக்கு மிகவும் நன்றிக்குரியனாக இருக்கிறேன். நாம் எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக பெற்றுக்கொண்டோம். தேவனுக்கு முன்பாக நாம் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று நான் நம்புகிறேன். நான் இன்று ஃபெலிக்ஸை குறித்து பேசினேன். நன்றி. அடுத்த முறை சந்திக்கலாம்.